ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது சோலார் பேனல் போட். இது கொஞ்சம் இது என்ன, இது என்ன நான் செய்ய, இது எங்கே இருக்குது, இப்போ அதோடைய பயன் என்ன, இது நம்ம நாட்டுக்கு பொருந்துமா, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தேசம் சஸ்பெண்ட் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறது சோலார் பேனல் போட். இது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ நான் இதை வந்து சுற்றுலாவுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அது நம்ம நாட்டுக்கு எப்படி பயன்படுத்துறது, நம்ம நாட்டில் சுற்றுலாவுக்கு அதை பயன்படுத்தலாம். அதோடு இல்லாமல் மீன் பிடிப்பதற்காக பெட்ரோலுக்கு மானியம் கொடுத்து நம்ம மீன் பிடிக்க வைக்கிறோம். இன்றைக்கு அது அத்தியாவசிய தேவையான நூற்றுக்கு 30-30% நமக்கு கிடைக்கக்கூடிய கடல்சார் உணவு நம்ம எதை நம்பியிருக்கோன்னா, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி தான் இருக்கோம். மீன் பிடிச்சவங்களை நம்பி தான் வாழ்கிறோம். இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் இதை சொல்கிறேன். இந்த மீன் பிடிப்பதால் அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் டீசல் போட்டு போட்டு கிட்டத்தட்ட 5 லிட்டர் 10 லிட்டர்னு போடுறாங்க. போட்டு அவங்க போய் மீனை பிடிச்சிட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த பெட்ரோல் வாங்கிறதுக்கு கூட கவர்மெண்ட் மானியம் கொடுத்தாலும் வாங்கக்கூடிய வாங்க முடியாத நிலைமையில் இன்றைக்கி நிறையா மீன்பிடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு நம்மளால் ஆனால் கவர்மெண்ட் என்ன செய்யலான்னா, இப்போ சாதாரண ஒரு வீடுகளுக்கு இந்த பேனல் வைக்கிறதுக்கு 30% கவர்மெண்ட் வந்து அதை மானியம் கொடுக்குறது, சப்சிடி கொடுக்குறது, அதை கொஞ்சம் மாற்றி இவங்களுக்கு 50% ஆர் 75% கூட நீங்கள் மானியம் கொடுத்து, இல்லை ஃபுல்லாகவே கூட கொடுக்கலாம். ஏன்னா இவங்களால் நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பார்ட்டு, இவங்க நிறைய பேர் தெரியாது. அவங்க வந்து அதாவது ஆயுதங்கள் இல்லாத ஒரு காவற்படை, அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே இதை நம்ம செய்ய முடியும். இந்த சோலார் பேனலை வச்சு அவங்க இந்த போட் படகுகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னால் நிச்சயமாக நம்முடைய நாட்டில் கூடிய அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழில் பேருக்கு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமான நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கவர்மெண்ட்டுக்கும் வரணும். உங்களால் அந்த கவர்மெண்டில் 30-50% கொடுக்க முடியலையா, கொடுங்க. அவங்க மிச்சத்த பணத்தை போட்டு நீங்கள் மானியம் கொடுக்கக்கூடிய அந்த பெட்ரோல் விலைக்கு உண்டான அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட போகிறோம். அவங்க வாழ்க்கை முன்னேறும். 15 வருஷம் வர்றவங்க சோலார் பேனல் மாற்ற போகிறதில்ல, அதுக்குள்ளே அவங்க வாழ்க்கை முன்னேறிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கை மட்டும் நல்லாயிருக்கணும் முக்கியம் இல்லை, அதிகமான மீன் பிடிப்பதால் நம்முடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நம்முடைய மக்களுடைய உணவு ஆதாரங்கள் இவர்களால் அதிகமான லாபம், நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு எல்லாத்துக்குமே இவங்க ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு மீனவன் வெளிநாட்டுக்காரனால் சிறைப்பிடிக்கிறான் போது நம்ம நிறைய பேர் எவனோ ஒத்தந்தானுன்ற மாதிரி நம்ம இலக்காரமாக வச்சுட்டு விட்டுருவோம். இல்லை யாரும் இது கிடையாது, இது இந்த இடத்துக்கு மேலே எல்லை பிரிச்சு எல்லை கிடையாது. இந்த எல்லை இல்லாத ஒரு இடத்துல இவனை வேணும்னே இந்த இலங்கை அரசு செய்கிறத கேவலமான செயலை மாற்றணும். அவனால் முடியாது, ஏன்னா அவனால் அவன் குத்தி அப்படி அவனோட மீன்களை பிடுங்கி இவனுங்க சாப்பிட்டுருக்கானு, அவங்களால நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம வந்து மலையில் வச்சு நம்முடைய இடத்துலையே நம்ம மீன்களை பிடிச்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றணும். இதுதான் என்னுடைய பலாதாரம் சொல்லுவேன். இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுறதுக்கு ஒரே வழி இந்த சோலார் பேனலை வச்சு இவங்களுடைய பெட்ரோலுக்காக வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பைசா அவங்களோட வாழ்க்கை மாறும். நான் நம்புகிறேன், நான் மட்டும் இல்லை இந்த உலகமே நம்புது பெட்ரோலுக்கு மாற்றம். இந்த
இந்த பெட்ரோலை எரிச்சு நமக்கு வியாதிகளை உருவாக்கிட்டுருக்குது. அதை மாற்றி நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். உலகத்தை அழிக்கக்கூடிய இந்த பெட்ரோலை எரிச்சு தள்ளுறதை நிறுத்தி நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றது, இந்த உலக சமுதாயம் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவன்களும் நல்லா இருக்கணும்னா இதுக்கு இந்த பெட்ரோல் இருக்கிறத நிறுத்திட்டு இந்த சோலார் பேனலை கொண்டு வரணும். பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், நம்ம நல்லா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்துக்கலாம். தேங்க்யூ.